هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير الكلام كلام الله، وخير الحديث حديث محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، படைத்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வருடத்திலே இரண்டு மகிழ்ச்சியான தினங்களை கண்ணியமிக்க அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றார். அந்த இரண்டில் இரண்டையும் ஒப்பிடும்போது மிகச்சிறந்த மேலதிக வணக்கங்களோடு ஈதுல் அதஹா என்ற இந்த இரண்டாவது பெருநாளை அல்லாஹ் எமக்கு ஆக்கியிருக்கின்றான். இந்த பெருநாளின் விசேட நற்செயல்களில் ஒன்று அல்லாஹுக்காக பிராணிகளை அறுத்து பலியிடுவதாகும். இந்த அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுவதென்பது, இதன் பின்னணி, இதன் வரலாறு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மனித இனம் துவங்கியதிலிருந்து ஒவ்வொரு சமூகத்திற்கும் இவ்வாறு அறுத்து பலியிடுவதை ஒரு இபாதத்தாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எண்ணிலடங்காத படைப்புகளை படைத்த அல்லாஹ் மனிதனை சிறந்த ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான். ஏனைய அநேகமான படைப்பினங்களை மனிதனுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எனவே அதன் அடிப்படையில் உண்ணுவதற்கு எமக்கு வழங்கப்பட்ட மிருகங்களிலே மூன்று மிருகங்கள், ஒட்டகம், மாடு, ஆடு என, இவற்றை அறுத்து பலியிடுவதென்பது ஆரம்பம் முதல் ஒவ்வொரு சமூகத்திற்கும் இவ்வாறு அறுத்து பலியிடுவதை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். அவற்றை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதன் காரணமாக அவற்றை நீங்கள் அறுக்கின்ற போது அல்லாஹுடைய பெயரை நீங்கள் கூற வேண்டும் என கூறிவிட்டு அல்லாஹ் ஃபஇலாஹுக்கும் இலாஹும் வாஹித் ஃபலஹு அஸ்லிமு வபஷிரில் முஹ்பிதீன் என்று அல் குர்ஆனின் 22வது அத்தியாயத்தின் 34வது வசனம். இதேபோன்று அதன் பின்னால் வரக்கூடிய இன்னும் இரண்டு வசனங்கள். இந்த மூன்று வசனங்களிலும் முக்கியமான மூன்று உபதேசங்களை கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். மேலே நாம் சொன்னது போன்று இந்த பெருநாளின் விசேட தன்மைகளில் ஒன்று அல்லாஹுக்காக ஒட்டகம், மாடு, ஆடு இவற்றில் ஒன்றை அறுத்து பலியிடுவது. இது பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்ற வாசகங்கள், உங்களுடைய இலாஹ் ஒரே இலாஹ் மட்டுமேயாவான், எனவே அவனுக்கு நீங்கள் முற்றிலும் வழிபடுங்கள். அவ்வாறு யாரெல்லாம் அவனுக்கு வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இஸ்லாம் என்றால் அல்லாஹுக்கு முற்றிலும் அடிபணிதல் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே வார்த்தையிலிருந்து பிறந்த சொல் ஃபலஹு அஸ்லிமு, அவனுக்கே நீங்கள் வழிபடுங்கள், அடிபணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹுக்கு மட்டுமுரிய இபாதத்துக்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இங்கு கூறப்பட்ட அறுத்து பலியிடுதல் என்பது. அறுக்கும் போதும் அல்லாஹுடைய பெயர் கூற வேண்டும், அறுப்பதை அல்லாஹுக்காக அறுக்கின்றேன் என்று எண்ணம் கொள்ள வேண்டும்.
எமது சமூகத்தில் அதிகமானவர்கள் அறுக்கின்ற மிருகங்களை அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களுக்கு நேர்ச்சை செய்கின்றார்கள். அறுக்கும் போது கூட அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரை கூறுகின்றார்கள். ஆரம்ப காலங்களிலே சமூகங்கள் முக்கியமாக வழிகட்ட விடயங்களில் ஒன்றாக நல்ல மனிதர்களுக்காக அறுத்து பலியிடுகின்ற செயல்களை செய்ய ஆரம்பித்து வழிகேட்டிலே சென்றார்கள். எனவே அல்லாஹ்வை இலாகாக நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவன் மட்டும்தான் இலாஹ் என்பதை சொல்லி அவனுக்கே முற்றிலும் வழிபடுங்கள் என்று கூறுகின்றான். அல்லாஹுக்கு வழிபடுகின்ற விடயங்களிலே முக்கியமான ஒன்று, இதற்கு முன்னால் அல்லாஹ் சொன்ன அந்த மன்சக் எனப்படக்கூடிய அறுத்து பலியிடுகின்ற காரியமாகும். அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் கூறி அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்து ஒருவன் அறுத்து பலியிடுகின்றான் என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களை அவன் இலாகாக எடுத்துக்கொண்டான் என்பது கருத்தாகும். அதேபோன்று இந்த அறுத்து பலியிடுதல் ஒவ்வொரு சமூகத்திலும் உள்ளது ஒன்று என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதன் பின்னால் ஒரே இலாகாகிய அல்லாஹுக்கு வழிபடுங்கள் என்று கூறுகின்றான். எனவே இந்த முக்கிய இபாதத்தை அல்லாஹுக்காக நாம் அறுத்து பலியிட வேண்டும், அல்லாஹுடைய பெயர் கூறி நாம் அறுக்க வேண்டும். இது இந்த மூன்று வசனங்களில் முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற உபதேசம். அதன் பிறகு அதே அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் மற்றொரு விடயத்தை இது பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒட்டகம் என்ற அறுப்பு பிராணி, இதனை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக நாம் ஆக்கினோம். அதிலே உங்களுக்கு நலவு இருக்கின்றது. எனவே நீங்கள் அல்லாஹ்வின் பெயரை கூறி நிறுத்தி வைத்தவர்களாக அதனை நீங்கள் பலியிடுங்கள். அதன் பிறகு அது தன்னுடைய ஒரு புறமாக அது நிலத்திலே சரிந்து விட்டதென்றால் ஃபகுலூ மின்ஹா வஅத்இமுல் கானிய வல் முஅத்தர், அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள். தேவையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், தேவை உடையவர்கள் போன்றவர்களுக்கும் அதிலிருந்து வழங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இவ்வாறு சொல்லிவிட்டு சஹர்னஹா லக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவற்றை உங்களுக்கு நாம் வசப்படுத்தி உங்களுக்கு கட்டுப்படும்படி அவற்றை ஆக்கி தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுகின்ற மூன்று மிருகங்களில் மிகப்பெரிய மிருகம் ஒட்டகமாகும். இந்த மூன்று மிருகங்களோடு ஒப்பிடும் போது ஒட்டகம் என்பது அறுப்பதற்கு மிக 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 இலகுவானது. மாடு ஆடு போன்றவற்றை நாம் கால்களை கட்டி நிலத்திலே புரட்டி அவற்றை அறுக்கின்றோம். ஆனால் ஒட்டகத்தை அறுப்பதென்பது வெறுமனே அதனுடைய ஒரு காலை கட்டி வைத்துவிட்டு அது நின்ற நிலையிலே அதன் தொண்டையின் கீழ்ப்புறமாக ஈட்டி போன்ற ஒன்றால் குத்தி விடுகின்ற போது அதிலிருந்து இரத்தம் வெளியேறுகின்றது. நின்ற நிலையிலேயே சிறிது நேரம் இருந்துவிட்டு அது உயிர் பிரிகின்ற போது கீழே அது சரிந்துவிடும். இவ்வளவு பெரிய மிருகத்தை மனிதனுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கின்றான். இவற்றை அல்லாஹுக்காக அல்லாஹுடைய பேர் கூறி அறுக்க வேண்டும் என்பதை முதல் வசனத்திலே பார்த்தோம். அதன் பின்னால் உள்ள இந்த வசனத்தில் இவ்வாறு உங்களை விட பன்மடங்கு பெரிய ஒரு மிருகத்தை அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அதனை இலகுவாக நீங்கள் அறுக்கும் பொருட்டு உங்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கின்றான். எனவே நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற இரண்டாவது விடயத்தை சொல்லுகின்றான். இதனை அடுத்து வரக்கூடிய 22வது அத்தியாயத்தின் 37வது வசனத்திலே இந்த அறுத்து பலியிடுகின்ற விடயத்திலே மற்றொரு முக்கியமான விடயத்தை சொல்லுகின்றான். இதிலே ஒரு விடயம் அல்ல, இரண்டு விடயம் காணப்படுகின்றது. இவ்வாறு நீங்கள் அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுவதென்பது அதன் இரத்தமோ அதன் இறைச்சியோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை. உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய எண்ணம், அல்லாஹுவை பற்றிய அச்சம் எந்த அளவு இருக்கின்றதோ அதுதான் அல்லாஹ்வை சென்றடைகின்றது. அதனைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான்.
இவ்வாறு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், கதாலிக சஹரஹா லக்கும் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வபஷ்ஷிரில் முஹ்ஸினீன். இதே போன்றுதான் அல்லாஹ் அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். இவ்வாறு எமக்கு வசப்படுத்தப்பட்ட இந்த மிருகங்களை நாம் ஏன் அறுத்து பலியிட வேண்டும்? அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். செவிமடுப்பவற்றிலே மிகச் சிறந்ததை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் நபி அவர்களுக்கு கூறுகின்றான். இந்த உலகிலே நாம் கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சொத்து, எங்களுடைய வாழ்வின் இலட்சியம் நேர்வழி ஒரு மனிதனுக்கு கிடைக்கப் பெறுகின்றது என்றால் அதனை விட பெரியது எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்த இந்த பூமியிலே நீங்கள் ஒரு ஆட்சியாளராக மாறினாலும் என்றோ ஒரு நாள் அந்த ஆட்சிக்கு முடிவு இருக்கின்றது. சிலவேளை ஆபத்துக்கள் ஏற்படலாம். எப்படியோ மரணம் என்ற ஒன்றின் மூலம் அந்த ஆட்சி உட்பட உலகிலே நீங்கள் எதனை இலட்சியமாக வைத்து ஓடியிருந்தாலும் அவை அனைத்தையும் நீங்கள் உலகிலே விட்டு செல்வீர்கள். அல்லாஹ் இங்கு அந்த அறுத்து பலியிடுகின்ற விடயத்தில் சொல்லுகின்றான், இவ்வளவு பெரிய மிருகம் உங்களுக்கு வசப்படுத்தி தரப்பட்டுள்ளது, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். அதே போன்று அதிலிருந்து நீங்களும் உண்டு ஏனையவர்களுக்கும் கொடுத்து உங்களுடைய பிரயோஜனத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த இறைச்சி அல்லாஹுக்கு தேவை கிடையாது. அதனை நீங்கள் எந்த அளவு படைத்தவனை பயந்து அவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அவனது திருப்தியை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே எந்த அளவு நீங்கள் செய்கின்றீர்களோ அதற்குத்தான் பெருமதி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற இரண்டு விடயம், செவிமடுக்கின்றவற்றில் சிறந்ததை பின்பற்றக்கூடியவர்கள், அதேபோன்று படைத்தவனை நாம் கண்களால் பார்க்காவிட்டாலும் நேரடியாக பார்ப்பது போன்று ஒவ்வொரு இபாதத்தையும் செய்வதென்பது, இதுதான் மிகச்சிறந்த நல்லடியார்கள். அவர்களை முஹ்ஸின்கள் என்று சொல்லப்படும். அத்தகைய முஹ்ஸின்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே ஈதுல் அதஹா என்ற இந்த பெருநாள் தினம் இதிலே அறுத்து பலியிடுவதென்பது முக்கிய ஒரு இபாதத்தாக எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு முன்னிருந்த சமூகங்களுக்கும் இவ்வாறு அறுத்து பலியிடுவது இபாதத்தாக கொடுக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இந்த அறுத்து பலியிடுவது உட்பட ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய சட்டங்களிலும் யார் அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கின்றார்களோ அத்தகையவர்களுக்கு நன்மாராயம் கூறும்படி அல்லாஹ் இந்த வசனங்களிலே முதல் வசனத்திலே சொல்லுகின்றான். அதன் பின்னால் உள்ள வசனம், ஏனைய படைப்புகளும் உங்களை படைத்த அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவ்வளவு பெரிய படைப்பினங்களை உங்களுக்கு வசப்படுத்தி தந்ததற்காக நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றான். அதன் பின்னால் வரக்கூடிய இந்த மூன்று வசனங்களிலே இறுதியான வசனம் 22வது அத்தியாயத்தின் 37வது வசனம், மனிதன் வாழ்விலே பெறக்கூடிய மிகப்பெரிய சொத்து, மனித வாழ்வின் இலட்சியம் நாம் நேர்வழியை அடைந்து விட வேண்டும். நேர்வழி என்பது என்னிடம் இருந்து வரும், யார் அதனை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் கிடையாது, கவலையும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த நேர்வழி எது என்பதை நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வகையை மக்களுக்கு சொல்லி தங்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு ஜமாஅத்தை உருவாக்கினார்கள். அந்த ஜமாஅத்து தான் சுவனம் செல்லும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இவ்வாறு நாங்கள் மிருகங்களை அறுத்து பலியிடுவதென்பது அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி தந்ததற்கு ஒரு நன்றி பாராட்டுதல் என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதேபோன்று இந்த மிருகங்களை அறுக்கின்ற போதெல்லாம் அல்லாஹு அக்பர் என கூறி அல்லாஹுவை பெருமைப்படுத்துவது. எனவே இன்றைய இந்த மிக முக்கியமான இந்த பெருநாளிலே ஒட்டுமொத்த மனித சமூகங்களுக்கும் தொடராக கடமைப்படுத்தப்பட்டு வந்த அறுத்து பலியிடுதல் என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அல்லது அல்லாஹுடைய பெயர் அல்லாமல் வேறு பெயர் கூறி அறுத்தால் அது அல்லாஹுக்கு இணை வைப்பதாகும், அல்லாஹுக்கு அடிபணிவது கிடையாது. ஒரே அல்லாஹுக்கு நாம் அடிபணிய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்பது அதன் ஆரம்ப
அடிப்படை வாசகங்களாகும். அதன் பிறகுதான் நடைமுறையிலே நாம் உண்மைப்படுத்த வேண்டும். ஒரே அல்லாஹ் என்று வாயினால் சொல்வது மட்டுமல்ல, வாயினாலும் சொல்ல வேண்டும், நடத்தையிலே உண்மைப்படுத்த வேண்டும். எனவே இந்த உபஹியா என்று அறுத்து பலியிடுகின்ற விடயத்தோடு இது அல்லாஹுக்காக எதனையும் நாம் செய்ய தயார் என்பதை காட்டுகின்ற ஒரு அடையாளம். அதனை அல்லாஹுக்கு மட்டும் செய்ய வேண்டும். அதேபோன்று இவ்வளவு பெரிய மிருகத்தை எங்களுக்கு உண்ணுவதற்காக, பயணிப்பதற்காக, சொத்தாக சேகரிப்பதற்காக அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கின்றான். இவ்வாறு ஏனைய படைப்புகளை வசப்படுத்தி தந்ததற்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அனைத்துக்கு மேலாக இவ்வாறு யாருக்கெல்லாம் வஹியை பின்பற்றக்கூடிய, ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு ஜமாஅத்தாக வாழக்கூடிய, உள தூய்மையோடு அமல் செய்வதற்குரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றதோ, அவ்வாறு அல்லாஹ் எமக்கு வழிகாட்டியதற்காக எம்மால் முடிந்தவரை, குறிப்பாக இந்த உலகியா என்ற ஈதுல் அதஹா என்ற பெருநாள் தினத்திலே அதிகம் அதிகம் அல்லாஹுக்காக நாம் அறுத்து பலியிட வேண்டும். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளமையாக ஒவ்வொரு வருடமும் இரண்டு ஆடுகளை அறுத்து பலியிடுவார்கள். பைத்துல் மாலிற்கு வந்த பணத்திலிருந்து மிருகங்களை கொண்டு அதிலுள்ள மிருகங்களை முஸ்லிம்களுக்கும் கொடுத்து அவற்றை அறுத்து பலியிடுமாறும் தூண்டியிருக்கின்றார்கள். எனவே மிருகங்களை அறுத்து பலியிடுவதென்பது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல்களில் ஒன்று. உலகியா என நாம் இதனை வழங்குகின்ற போது படைத்த அல்லாஹுக்காக நாம் எதனையும் செய்ய தயார் என்பதன் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இதனை நடைமுறையிலே நாம் உண்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி தந்ததற்காக அல்லாஹ் சொல்லுவது போன்று முடியுமானவரை உலகியா கொடுக்கின்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இவை மர்மையிலே எங்களுக்கு நன்மைகளாகவும் சேகரிக்கப்படும். அதே நேரத்திலே உலகத்திலே நாமே அதனை உண்ணுவதற்குரிய அனுமதி அல்லாஹ் தந்திருக்கின்றான். எனவே நபி அவர்களை போன்று, நபி அவர்களை பின்பற்றி, நபி அவர்கள் வழிகாட்டிய விதத்திலே அல்லாஹுடைய இந்த வகையை நாம் ஏற்று பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் மட்டும்தான் இலாஹ் என்பதை அறிந்து நாம் நடைமுறையிலே இந்த அறுத்து பலியிடுவது உட்பட எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. நற்காரியங்கள் செய்கின்ற போது பெருமைக்காகவோ பகட்டிற்காகவோ அவற்றை செய்து நாம் எங்களுடைய நல்ல அமல்களை வீணாக்கிக் கொள்ளக்கூடாது. எனவே நாம் அல்லாஹுடைய நபி மூலமான எங்களுக்கான நற்செய்தி, முற்றிலும் யாரெல்லாம் அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என கூறப்பட்டதன் அடிப்படையிலே அந்த நன்மாராயம் எமக்கு கிடைக்கப்பெற வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதேபோன்று அறுத்து பலியிடுவதற்கு இவ்வளவு பெரிய மிருகங்களை எமக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அனைத்துக்கும் மேலாக நேர்வழி கிடைக்க பெற்றதற்காக நாம் இவ்வாறு இந்த உலகியா கொடுப்பதை முடியுமானவரை முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் எப்போதுமே உலகியா உட்பட அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு முழுமையாக நாம் அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்போம் என்றால் அதுதான் மனிதர்களுடைய இலட்சியமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். அல்லாஹுடைய நேர்வழியை பெற்று உல தூய்மையோடு மரணிக்கும் வரைக்கும் அதிலே நிலைத்திருந்து நாம் மரணித்து விட்டால் நிரந்தர வாழ்விலே நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சொகுசான ஒரு மகிழ்ச்சியான, அதனை வர்ணிக்க கூட முடியாத அளவிற்கு ஒரு வாழ்க்கையை நிரந்தரமாக நாம் பெற்றுவிடுவோம். எனவே இந்த உபதேசத்தின் இறுதியாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவது, வாழ்வின் இலட்சியமாக அல்லாஹுடைய திருப்தியை பெறுவது என்று ஆக்கிக் கொள்ளுங்கள். உலகத்திலே நீங்கள் ஆகுமான வேறு எதனை பெற்றாலும் அது சில காலம் இந்த உலக வாழ்விலே உங்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கும், அதன் பிறகு அது அழிந்துவிடும். எனவே முதல் இலட்சியமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது, மரணிக்கும் வரைக்கும் அவன் தந்த அந்த நேர்வழியிலே நிலைத்திருந்து வாழுவது, அவனுக்கு முற்றிலும் எம்மால் முடிந்தவரை அடிபணிந்து நடப்பது என்ற நேர்வழியிலே நீங்கள் இறுதி வரைக்கும் தூய்மையாக இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கும் எனக்கும் அதுபோன்ற நேர்வழியிலிருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள வேண்டும். அதன் மூலம் மனித வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும். இவ்வாறு வெறுமனே நாம் மட்டும் வெற்றி பெற்று வருவது போதுமானதல்ல. இந்த அல்லாஹ் மட்டும்தான் இலாஹ், அவனுக்கு முற்றிலும் உல தூய்மையோடு மரணிக்கும் வரைக்கும் வாழ்வதுதான் மனிதர்கள் மீது கடமை.
அவ்வாறு வாழுகின்றவர்கள் தான் மனித வாழ்விலே இலட்சியத்திலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற செய்தியெல்லாம் ஏனையவர்களுக்கு சொல்லி, ஏனையவர்களையும் படைத்தவனை அறிந்து அவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெறுகின்ற வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மனிதர்களிலே மிக அதிகமானவர்கள் ஏன் கலிமா சொன்னதன் பிறகும் கூட இவ்வாறு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவதன் மூலம், அறுக்கும் போது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரை சொல்வதன் மூலம், இதுபோன்று அல்லாஹுக்கு மட்டும் செலுத்தப்பட வேண்டிய இபாதத்துக்களிலே ஏனையவர்களுக்கு அவற்றை செலுத்தி தங்களுடைய வாழ்வின் இலட்சியத்திலேயே அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் நன்றாக இதனை மனதில் இருத்தி நாமும் எந்த இலட்சியத்தை மேற்கொள்ள வேண்டுமோ அதற்காக பாடுபட்டு இந்த சத்தியத்தின்பால் ஒவ்வொரு மனிதனையும் நாம் அழைக்க வேண்டும். எம்மை கொண்டு இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் நேர்வழி வழங்கினால் நேர்வழி பெறுகின்ற ஒவ்வொருவரும் அதன் பிறகு அவர்களுக்கு என்னென்ன நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றோமோ அவற்றை அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு போதும் அதற்குரிய நன்மைகள் எமக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கும். எனவே இந்த வாழ்விலே நாம் வெற்றி அடைந்தவர்களாக, அல்லாஹுடைய திருப்திக்காக ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய முஸ்லிம்களாக, இறுதி வரைக்கும் மரணம் வரும் வரைக்கும் இந்த சத்தியத்திலிருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இம் அனைவருக்கும் தந்தருவானாக. அதே போன்று பெருநாளை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் இவை நாம் உண்ணுவது பருகுவது அல்லாஹ்வை திக்ர் செய்வது போன்ற நாட்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பெருநாள் தினங்களிலே நாம் சிறந்த ஆடைகள் அணிகின்றோம், சிறந்த உணவுகளை உண்ணுகின்றோம். அதே போன்று நாம் நினைவு கூற வேண்டிய மற்றொரு விடயம் என்னவென்றால், நாம் இந்த மகிழ்ச்சியான தினங்களிலே மகிழ்ச்சியிலே நாம் அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய வரம்புகளை மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய இலட்சியம் எது என்பதை உணர்ந்து ஆகுமாக்கப்பட்ட எல்லைகளில் இருந்து நாம் உண்ண வேண்டும், குடிக்க வேண்டும், சிறப்பாக உடுக்க வேண்டும். இந்த அய்யாமு தஷ்ரீக் எனப்படக்கூடிய நாளை, நாளை மறுநாள், அதன் மறுநாள் என்ற 3 நாட்களிலே இவற்றிலே செய்கின்ற அமலை போன்று ஏனைய நாட்களில் இதே அமல்கள் செய்தால் கூட அந்த நாட்களிலே இந்த நன்மை கிடைக்காது. ஆகவே முடியுமானவரை திக்ர்கள் செய்வது, நன்கொடைகள் கொடுப்பது, நல்ல காரியங்களை ஏவுவது, இப்படி நோன்பை தவிர ஏனைய அனைத்து நற்காரியங்களையும் நாம் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும். இவற்றிற்கு மிகப்பெரிய கூலி நிச்சயமாக அல்லாஹ்விடம் இருக்கின்றது. எனவே நிலையான வாழ்விற்கு நாம் சேகரிக்கக்கூடிய புத்திசாலிகளாக, படைத்தவனை சரியாக அடையாளம் கண்டு உலத் தூய்மையோடு அவனுக்கு வழிபடுகின்ற முஸ்லிம்களாக இருந்து மரணிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் எம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்துள்ள வேண்டும்.